பாபா ஓர் கருணாலயம், பாதம் தான் கமலாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதம் தான் கமலாலயம். அன்பு குழந்தையே, எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்தில் இருந்து விடுபட போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு. உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன். வருத்தப்படாமல் பொறுமையாக இரு. என் குழந்தையே, வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசி. இனி வரும் நாட்களை எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என்று நன்றாக யோசி. அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் உணரமாட்டாய். முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து. தினமும் காலையில் எழுந்ததும் இரவில் தூங்குவதற்கு முன்பும் உனக்கு நான் அளித்துள்ள நல்ல வாழ்க்கைக்கும் அன்பான உறவுகளுக்கும் நல்ல நண்பர்கள் மற்றும் உன்னிடம் உள்ள அனைத்து நல்ல விஷயங்களுக்காகவும் எனக்கு நன்றி கூறு. இவ்வாறு நீ செய்தால் மேலும் மேலும் செல்வங்களும் பல நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இதை தவறாமல் தினமும் செய் என் செல்லமே. உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது, ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை. வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாகவும் இருந்தால் வாழ்க்கையில் நீ இப்போது நிற்கும் இடத்தில் நின்று கொண்டேதான் இருப்பாய். நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவை உள்ளது, எது தேவையில்லாதது என்று பட்டியலிடு. தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து. அதற்காக முக்கியத்துவத்தை கொடு. அதற்காக உழைத்து போராடு. நிச்சயம் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறுவாய். உனது துன்பங்கள் மறையப் போகிறது. கர்ம பலன்களிலிருந்து விடுபட போகிறாய். அனைத்தும் மாறப்போகிறது. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே. எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு. நீ நீயாக இரு. வேண்டியதை தருவதற்கு நான் இருக்கிறேன். எதை வேண்டுமானாலும் செய். என் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய். மனம் தளராதே. அப்பா நான் இருக்கிறேன். உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன். உன்னோடு நான் உன் சாயப்பா இருக்கிறேன். என் பரிபூர்ண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் பெயருடன் சுபிட்சமாக நிம்மதியுடன் சந்தோஷமாக வாழ்வாய்.